வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ராதிகா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. ஸோ நம்ம இன்றைக்கி பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா, வர திங்கட்கிழமை நமக்கு 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் நம்ம கொண்டாட போகிறோம். அதை பற்றி ஒரு சின்ன விஷயம், எதுக்காக நம்ம யோகா தினம் கொண்டாடுறோம், எதுக்காக யோகா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன தலைப்போடு பார்க்க போகிறோம். அதோட பேசிக்காக நம்ம வீட்டிலே என்னென்ன ஆசனங்கள் நம்மளால் வீட்டிலே பண்ணிக்க முடிஞ்ச ஆசனங்கள், அந்த ஒரு ஒரு ஆசனங்கள் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட், அதாவது என்னென்ன யூஸ் நமக்கு கிடைக்கும், ஒரு குதிகால் வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, இல்லை தொப்ப வயிறு இருக்குது, இல்லை சின்னதாக ஒரு கழுத்து வலிகள் இருக்குது, இல்லை தோள்பட்ட வலி இருக்குது, இது மாதிரி சின்ன சின்ன ஆசனங்கள், இல்லை சரியாக இன்டைஜஷன் ப்ராப்ளம், அதாவது ஜீரண கோளாறுகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம அன்றாட நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம், அனுபவிச்சுட்டு தான் வந்துட்ருக்கோம். இது மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான ஒரு ஆசனங்கள் செய்கிறதுனால என்னென்ன நம்ம பண்ண முடியும், என்னென்ன ஈஸியாக நம்ம இந்த பெனிஃபிட்ஸை நம்ம அணைஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக எதுக்காக யோகா செய்கிறோம், மனசையும் உடலையும் ஒன்றா வந்து செய்யறது, ஒன்று செய்ய வைக்கிறது தான் இந்த யோகா அப்படிங்கிற விஷயங்களே. ஸோ மனசை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எண்ணம் தான், அதாவது நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டெய்லி பேசிஸாக பண்ணுற எக்ஸசைசஸ் பண்ணுறதோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதோ கண்டிப்பாக வந்து தவறி போகுது. யோகா செய்கிறது மூலமாக பாடியும் மைண்டும், அதாவது மனசும் உடலும் சேர்ந்து ஒத்துழைச்சி பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த யோகா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எப்படி இந்த யோகா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத, நம்ம யோகா நம்ம வீட்டிலே இளைய முறையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா, என்னென்ன நம்ம யார் யார் செய்யலாம் இந்த யோகாவை, யார் யார் செய்யலாம், எப்படி செய்யணும், எதுக்காக இந்த யோகா செய்கிறதுனால என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யோகா செய்கிறதுனால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இப்போ நல்ல பலன்களை இந்த யோகா செய்கிறது மூலமாக நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மன அமைதி, ஆழ்ந்த தூக்கம், பேசிக்கான உடல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்கிறதுக்கு போன்ற பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப போன்ற பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யோகா செய்கிறது மூலமாக நமக்கு நிறையவே கிடைக்கும். நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஹரிபரியா, அதாவது ரொம்ப பரபரப்போ ஒரு நாளை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், காலையில் யோகா செஞ்சுட்டு போகும்போது அந்த பரபரப்பான நாளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகிறதுக்கும் மனசு அமைதியாகிறதுக்கும் இந்த யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சுற்றியுள்ள எண்ணங்கள் பார்த்திங்கன்னா எண்ணற்ற பிரச்சனைகள் முடிவிட்டு தேவையான மனநிலை மாற்றத்தை தரும். அதாவது என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டுக்கும், லைக் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு உற்சாகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் தர்றதுக்கு இந்த யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக நம்ம எல்லாருமே ரொம்ப பேசிக்காக கஷ்டப்படுற ரீசன் விஷயம் பார்த்திங்கன்னா, சரியானபடி தூக்கம் இல்லை, சரியான போதுமான தூக்கம் இல்லை, இல்லை டிஸ்டர்ப்டாக தூக்கமாக இருக்குது அப்படின்றவங்க, தினமுமே யோகா செஞ்சுட்டு வர பழக்கம் வச்சுட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம், ஒரு அமைதியான ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கிறதுக்கு இந்த யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக நம்ம பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, என்னால் வந்துட்டு இது பண்ண முடியல, என்னால் வந்து மாடிப்படி ஏற முடியல, கீழே சமணம் போட்டு உட்கார முடியல அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப ஸ்டிஃபாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் நம்ம பாடி வந்து ஸ்டிஃபாக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த யோகா செய்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுபோக இல்லாமல் தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது உடம்பு வலி, இது முடியல, ரொம்ப முட்டு வந்து மூமெண்ட் பண்ண முடியாமலே இருக்குது, கை ஷோல்டர் மூமெண்ட் பண்ண முடியாமலே இருக்குது, பாடி அசைக்க முடியாமல் இருக்குது, எதுவுமே செய்ய முடியல அப்படின்றவங்களுக்கு யோகா செஞ்சுட்டே வரும்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஹெல்த்துமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும்போது தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்ம நிறைய மாத்திரை மருந்துகளை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, அது முகம் இல்லாமல் நம்ம ஹெல்தி, அதாவது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெல்தி லைஃப் இருந்ததுன்னு சொன்னாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போது நமக்கு வாழ்நாளும் நீட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரம் ஏஜ் ஆகிறது, அதாவது ரொம்ப இளமையோடு வாழணும், ரொம்ப எங்காவே எப்பவுமே தெரியணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியோட நல்ல ஒரு ஹெல்த் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எப்பவுமே ஹெல்தி லுக்கு நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஏஜிங் ப்ராசஸ், அதாவது முதுமையை தடுக்கிறதுக்கு இந்த யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பொதுவாக ரொம்ப காமனாக சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா யோகா செய்யுங்க, டென்ஷனாக இருக்கா யோகா செய்யுங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிற கேட்டிருக்கோம்.
காமனான விஷயம். பொறுமையை கற்றுத்தரத்துக்கு இந்த யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நல்ல மெமரி பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த யோகா அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த பிரச்சனைகளாம் யோகா செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் இருக்க பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ காமனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு சொல்கிறோம், நீண்ட நாள் ரொம்ப எங்காக இருக்கிறதுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறதுனா குதிகால் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, இந்த நீர்க்கட்டி பெண்களுக்குரிய பிரச்சனைகள், நீர்க்கட்டி சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடிவயிறு மட்டும் அதிக வெயிட் போட்டு ரொம்ப தொப்பையாக இருக்குது, அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு, அதே மாதிரி மாதவிலக்கு பிரச்சனைகள் இல்லேருந்து விடுபடுறதுக்கு, அது போக நம்ம கழுத்து வலி, சர்விகல் ஸ்போன்லோசன்ஸ் சொல்கிற கழுத்து வலிகளுக்கோ, தோல்பட்டை லைக் ஃப்ரோசன் ஷோல்டர், பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்ன்ற பிரச்சனைகளுக்கோ, இல்லை ஆர்த்ரைட்டிஸ் என்ற மூட்டு தேய்மான பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனைகளுக்கோ, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகா செய்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பேசிக்காக செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை ரொம்ப பொறுமையாக செய்யும்போது, இந்த மனமும் உடலும் சேர்ந்து செய்யும்போது இந்த யோகா நமக்கு முக அழகை வந்து நல்லா மேம்படுத்தி நம்ம எங்காக இருக்கிறதுக்கும் எங் லுக்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக உள்ள இருக்க ஆர்கன்ஸ், நம்ம உள்ள இருக்க ஆர்கன்ஸுக்கும் தனியாக நம்ம யோகான்ற மாதிரி இல்லாமல் இதை செய்யும்போது ஒவ்வொரு ஆசனங்களும் ஒவ்வொரு விதமான உள்ள உறுப்புகளை வந்து தூண்டுவிக்கப்பட்டு அது நல்லா வலிமையாக ஹெல்த்தியாக வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட்டுக்காகட்டும், இல்லை நுரையீரலுக்காகட்டும், இல்லை நம்ம லிவர்க்காகட்டும், அதாவது நம்ம கல்லீரலுக்காகட்டும், கிட்னி நெல் செயல்பாடுகளாகட்டும், இல்லை யூட்ரஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த ஆர்கன்ஸாக இருந்தாலும், நம்ம மூளையாகட்டும், எந்த ஆர்கன்ஸாக இருந்தாலும் ஒரு பெட்டராக ஹெல்ப் பண்ணுற ஒர்க் ஆகிறதுக்கு இந்த யோகாசனஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா ஹெல்த்தியாக நல்லா சப்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப இந்த யோகாசனஸ் பெட்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போக வெயிட் ரிடக்ஷன் இருக்கணும், இல்லை குறைஞ்ச வெயிட்டை நான் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த யோகாசனஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக ஹெல்ப் காமனாக குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைவர்ட் ஆகிறாங்க, நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க, அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னும் போது யோகாசனஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதிலேருந்து ரொம்ப சீக்கிரம் அவங்க வெளியே வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகாமல் நல்ல மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், நல்ல சின்ன வயசுல போன்ஸோ நல்ல மசில்ஸோ நல்ல ஸ்ட்ரென்த்தனாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கிறதுக்கும் இந்த யோகாசனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக நார்மலாக பார்த்திங்கன்னா தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸோட சேர்ந்து பிசிஓஎஸ் கம்ப்ளைண்டோட சேர்ந்து நிறைய பேர் கன்சீவ் ஆக முடியாமல் போகிறாங்க, இல்லை டிலே ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காமனாக ப்ரெக்னென்சி, ப்ரெக்னென்சி ரொம்ப ஈஸி டெலிவரி ஆகணும், நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஆன்டிநேட்டல் யோகான்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஈஸி டெலிவரி ஆகிறதுக்கும், அதே மாதிரி வலி இல்லாமல் டெலிவரி ஆகிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த யோகாசன யோகா பயிற்சிகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நமக்கு செய்ய வேண்டாம், யாரெல்லாம் நமக்கு செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க, அதாவது அவங்களுக்கு நம்ம சொல்லை புரிஞ்சிக்க முடியாத குழந்தைங்க இருப்பாங்க இல்லைங்களா, நம்ம இப்படி செய்யணும் அப்படின்னு செய்யணுன்றது குழந்தை புரிஞ்சிக்காத ஒரு 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இதை நம்ம வந்து பெருசாக நம்ம புகுத்த வேண்டாம், அவங்க ஒரு 5 வயசு தாண்டினதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கு செய்ய வைக்கலாம். அதுபோக ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிற எலும்பு வந்து ரொம்ப வந்து வீக்காகி ரொம்ப சீக்கிரம் உடையிறத டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்க கண்டிஷன் அப்படின்றவங்களுக்கோ இதை செய்கிறதுக்கு வேண்டாம். அதே மாதிரி அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் எதாவது பண்ணியிருக்காங்க, சர்ஜரிஸ் எதாவது மேஜராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க செய்ய வேண்டாம். அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம், இப்போ தான் ரீசெண்டாக சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப வந்து ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, பெருசாக அவங்க வந்து எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பெருசாக பேசிக்கான யோகாஸ்லாம் பண்ணாமல் அவங்களுக்கு ரிலாக்ஸேட்டிவ் ஆசனஸ்ன்னு தனியாக இருக்குது, அதை நம்ம இது பண்ணிக்கலாம். காமனாக பண்ணக்கூடாத விஷயங்கள் இது மட்டும்தான். ஸோ அடுத்து நம்ம உள்ளே போக போகிறது என்னங்கிறத பார்ப்போம், என்னென்ன யோகாசனாஸ் பேசிக்காக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம உள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாடாசனம். நின்றுட்டு செய்யக்கூடிய ஆசனங்களில் முதல் ஆசனம் இதுதான், ஸ்டாண்டிங் சீரீஸ் ஆஃப் ஆசனாஸ். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை நம்ம சுவாசத்தை ஆழ்ந்து உள்ளே எடுத்து வெளியே விட்டுக்கலாம். 2 கைகளையும் கால்களையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும், கண்ணை மூடிக்க போகிறோம். ஸோ மூச்சை உள்ளே எடுக்கும் போது நம்ம கைகளை ரெண்டு பக்கமும் கைகளை தோலுக்கு மேலே நம்ம தூக்கி நிற்க போகிறோம். நின்றுட்டு அதே மாதிரி கால்களையும் சேர்ந்தாப்பில் தூக்கி கால் விரல்களால் நம்ம பேலன்ஸ் பண்ணி நிற்க போகிறோம். இது தாடாசனம். ஸோ இதை போஸ்டர் நிற்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு பாடி
எப்படி பார்த்திங்கன்னா நம்ம மலை மாதிரி நமக்கு நம்ம பாடி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்படி செய்யணும்னு பார்த்திங்கன்னா மூச்சை மெதுவாக உள்ளே எடுத்துகிட்டு நம்ம நிற்கிறோம். ஸோ ஒரு 10 செகண்டுக்கு இந்த போஸ்டர்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள் நார்மல் ப்ரீதிங்கோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பொறுமையாக மூச்சை விடும்போது கைகளையும் கால்களையும் நம்ம பொதுவாக நம்ம கீழே இறக்கிடலாம். இதோட பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறதுக்கும் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆசனம். அதுபோக பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப அமைதி தர்றதுக்கு இந்த ஆசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேலன்ஸ் பண்ணி நிற்கிற ஆசனங்கள் எல்லாமே மனநிலையை மன அமைதியை வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கால் நரம்புகள் சுருட்டி இருக்கு இல்லைங்களா, ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ் என்ற பிரச்சனைகளுக்கு இந்த தாடாசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குதிகால் வலி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் குழந்தைங்க சின்ன வயசில் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த தாடாசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஹைட் ஆகிறதுக்கும் இந்த ஆசனங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கால் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப தூரம் நடக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம செவத்தில் சாஞ்சு நின்று பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆசனங்கள் செய்யும்போது கால் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆசனம். காமனாக இது கர்ப்பிணி பெண்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வால் சப்போர்ட் அதாவது செவரோட சப்போர்ட்டோட இந்த ஆசனங்கள் செய்யும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நமக்கு இந்த கெண்டைக்கால் பிடிச்சி வலிக்கிறது, அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுலேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர்றதுக்கு இந்த தாடாசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பிபி உள்ளவங்க, இல்லை பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாதவங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸாக இருக்கிறவங்க, இல்லை அடிக்கடி ரொம்ப சலசுத்தி மயக்கம் வர்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசனங்களை தவிர்த்துடுறது நல்லது. நம்ம அடுத்து செய்ய போகிறது பாத ஹஸ்தாசனம். பேர்லேயே வந்துட்டு பாத ஹஸ்தாசனம், பாதமும் நமக்கு இன்வால்வ் ஆகுது, ஹஸ்தம் அப்படின்னாலே நமக்கு இறக்கம், அதாவது சூனிய ஹஸ்தனம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. அது மாதிரி ஹஸ்தனம் நம்ம கீழே குனிஞ்சு நம்ம பாதத்தை தொடப்போகிறோம், அதான் பாத ஹஸ்தாசனம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பும் பாதமும் பார்த்திங்கன்னா நமக்கு வலுவாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆசனம். இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ நேராக நின்றுக்க போகிறோம், நம்ம கால்களை ஒன்றா வச்சு ஒட்டி நிற்க போகிறோம், கைகளை உடம்போட ஒட்டி நிற்க வைக்க போகிறோம். மூச்சை அதே மாதிரி ஒரு 3 தடவை ஆழ்ந்து மூச்சை உள்ளே எடுத்து விடைவிட்டுக்க போகிறோம். மூச்சை உள்ளே எடுக்கும்போது 2 கைகளையும் நம்ம தலைக்கு மேலே தூக்கி பொறுமையாக பின்னாடி லைட்டாக ஒரு வளைவை கொடுத்துட்டு முன்னாடி மூச்சு விடும்போது முன்னாடி கீழே குனிஞ்சு நம்ம பாதத்தை முடிஞ்சால் நம்ம பார்த்திங்கன்னா பாதத்துக்கு கீழே அதாவது நம்ம கால் விரல்களுக்கு கீழே நம்ம கையை வைக்க முடியுதான்னு பார்ப்போம். இல்லை நம்ம கணுக்கால தொட முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அதே பொசிஷனில் ஒரு 10-15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், நார்மல் ப்ரீதிங்கில் வெயிட் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மூச்சை உள்ளே எடுக்கும்போது பொறுமையாக நம்ம 2 கைகளையும் அதே மாதிரி கொண்டு வந்து பின்னாடி லைட்டாக ஒரு வளைவை கொடுத்துட்டு கைகளை கீழே போட்டு கால்களை கட்டி பின்னாடி கையை கட்டிட்டு கண்ணை மூடி ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத ஹஸ்தாசனம். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பாத ஹஸ்தாசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய நமக்கு தொப்பை குறையிறதுக்கு தொந்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கரைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மார்பு விரிவடைகிறது அதாவது நம்ம செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் மார்பு விரிவடைகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இடுப்பும் பாதமும் நல்லா வலுவாக இருக்கிறதுக்கு இந்த ஆசனம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உடல் வந்து பொலிவுடன் இருக்கிறதுக்கும் அதாவது நம்ம ஹெல்த்தியாக இந்த இடுப்பும் பாத விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாதமும் பாதமும் தான் ஹெல்த்தியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரத்த ஓட்டம் சீராகும்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா உடலும் வந்து நல்லா பொலிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே ஒரு பேலன்சிங் ஆசனாஸில் இதுவும் ஒரு பெட்டர் ஆசனாஸ் இந்த பாதாஸ்தாசனம். இதுக்கு யாரெல்லாம் செய்யக்கூடாது, கண்டிப்பாக லோ பேக் பெயின் அதாவது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்குது, லோ பேக் பெயின் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஆசனாஸை செய்யாதீங்க. கண்டிப்பாக ஃபார்வர்ட் பெண்டிங் இதை அவாய்ட் பண்ணிடணும். நம்ம அடுத்து செய்ய போகிறது அர்த்த சக்கராசனம். ஸோ முதுகுவலிக்கு பெட்டராக ஒரு ஆசனம் நம்ம நின்ன நிலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அர்த்த சக்கராசனம், சக்கரம் அப்படின்னாலே நமக்கு முழுசாக ஒரு சக்கரம் போன்ற வடிவு, அர்த்தம் அப்படின்னாலே பாதி. ஸோ அர்த்த நாரிகளாக நம்ம சொல்லியிருப்போம்ல, அர்த்த நாரினா ஆண் பாதி பெண் பாதி, ஸோ அர்த்தம் அப்படின்னாலே பாதி. ஸோ அர்த்த சக்கராசனம் பாதி வளையிறதுனால இது அர்த்தம். ஸோ சக்கரம் போன்று பாதி நிலையில் பின்னால் நம்ம வளையிறதுனால இந்த இதுக்கு அர்த்த சக்கராசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம செய்ய போகிறோம், செய்யப்போம் போல் கால்களை ஒன்றா வச்சுக்க போகிறோம், கைகளை ஒன்றா வச்சுக்க போகிறோம். ஸோ இடுப்பு நம்ம கைகளை வந்து இடுப்புக்கு சப்போர்ட் கொடுத்து நின்றுட்டு மூச்சை உள்ளே எடுத்துகிட்டு ஸோ என்ன பண்ண போகிறோம், பின்னாடி நம்ம பாதி வளைய போகிறோம். நார்மல் ப்ரீதிங்கில் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு 10 செகண்ட், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 10 செகண்ட் எடுத்து மூச்சை உள்ளே இழுத்துட்டே என்ன பண்ண போகிறோம், நம்ம திருப்பியும் நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து முன்னாடி ஒரு வளைவை கொடுத்துட்டு
கைகளை கீழே விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணி இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. இந்த ஆசனங்கள் எப்படி செய்கிறோம்னா, மூச்சு உள்ளே எடுக்கும்போது நம்ம பின்னாடி வளைய போகிறோம், நார்மல் ப்ரீதிங்கில் எடுக்க போகிறோம். அதே மாதிரி திருப்பி மூச்சு உள்ளே எடுத்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நேராக வந்து முன்னாடி லைட்டாக ஒரு வளைவை கொடுத்துட்டு இந்த ஆசனாஸை ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். இது செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காமனாக ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது காமனாக நமக்கு இந்த லங் கெப்பாசிட்டி, லங்ஸை வந்து நல்லா செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால இது கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்கவங்களுக்கும் செய்யலாம், இல்லை நார்மலாக வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க செய்யலாம். அதே மாதிரி கீழ் முதுகு வலி, இல்லை லம்பார் ஸ்பான்டைலிசிஸ் இருக்குது, ரொம்ப நாள் லாங் டிரைவ் பண்ணுறதுனால இடுப்பு வலி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தொடப்பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தசைப்பிடிப்பாக இல்லை கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்றவங்க இதை செய்யலாம். அதே மாதிரி கெண்டக்கால் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசைப்பிடிப்பு இருக்குது அப்படின்றவங்களும் இந்த ஆசனாசை செய்கிறது மூலமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி விலா பகுதியில் உள்ள தசைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபாகிறதுக்கும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி முதுகு தண்டு விடம், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முதுகு தண்டு விடம் நல்லா ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுக்கும், இடுப்பு எலும்புகள் வந்து நம்ம வலியோடு இருக்கும் போதும் இந்த ஆசனம் செய்யும் போது ரொம்ப நாள் பிரச்சனைகள் கூட இந்த ஆசனம் செய்யும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின் திங் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அந்த கார்டியாக் பேஷண்ட்ஸ் எல்லாம் செய்யணுமானா கண்டிப்பாக இதை செய்ய வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப முடியாதவங்க வந்து இந்த ஆசனாஸை ட்ரை பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ ஸ்டாண்டிங் சீரீஸ் ஆஃப் ஆசனாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம செய்ய வேண்டியது சிட்டிங் சீரீஸ், அதாவது உட்கார்ந்த நிலையிலேருந்து நம்ம பண்ணிக்க முடிஞ்ச ஆசனங்கள். ஸோ ஒரு ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தரையில் கால்களை கீழே உட்காந்து கால்களை அகட்டி வச்சுக்குவோம், கைகளை பின்னாடி சப்போர்ட் பண்ணி கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஆசனங்களை செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம சிட்டிங் சீரீஸில் நம்ம செய்ய போகிற ஆசனம் பார்த்திங்கன்னா வஜ்ராசனம். ஸோ எல்லா இந்த ஆசனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரம் அப்படின்னாலே வைரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆசனம் செய்யும்போது உடம்பே வந்து பார்த்திங்கன்னா வைரம் போல் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நம்ம ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஆசனம் இந்த ஆசனம். இன்னொரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எல்லா ஆசனாஸோ இல்லை எக்ஸசைஸோ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் செய்யணும், இல்லை எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் செய்ய சொல்லுவாங்க. இந்த ஒரே ஒரு ஆசனம் மட்டும்தான் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமும் செய்யலாம் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு ஆசனம் மட்டும்தான் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கூட செய்யலாம். ஏன்னா இது முடிஞ்சளவுக்கு இன்டஜஷன் கம்ப்ளைண்ட், அதாவது சரியானபடி ஜீரணமாகலை, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், வயிறு ஃபுல்லாக இருக்குது, உடனே கொஞ்சம் வயிறு ஃப்ரீயானால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ கால்களை நம்ம நீட்டி உட்காந்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கால்களை பத்மாசனம் அப்படின்னு, அது ஒன்றும் கிடையாது, ஒரு காலை நம்ம மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு காலை நம்ம நார்மலாக கீழே வச்சு சமணம் போட்டு உட்கார மாதிரி உட்கார போகிறோம். முதுகை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், கால்களை நீட்டி வச்சுருந்தீங்கன்னா விட்டுடுங்க, இல்லை சப்போஸ் சமணம் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம இந்த மனசு படிக்கிறதுக்கோ இல்லை அந்த ப்ரேயர் பண்ணுறதுக்கு கால்களை மடக்கி உட்காறாங்களோ அதே மாதிரி முட்டி போட்ட நிலையில் நம்ம அந்த கால்கள் மேலே உட்கார போகிறோம். உட்காரும்போது கைகளுக்கு சின் முதிரையோ இல்லை கைகளை நம்ம நார்மலாக முட்டி மேலே வச்சுக்கிட்டு நேராக முதுகை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உட்கார்ந்துட்டு கண்களை மூடி ஒரு 10-20 செகண்ட்ஸ் வந்து இந்த ஆசனாஸில் உட்காரலாம். காமனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசனா செய்யும்போது இன்டஜஷன் கம்ப்ளைண்ட், அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன், என் வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆசனாஸ் செய்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடனே இன்டஜஷன் கம்ப்ளைண்ட்டு ரிலீவ் ஆகும், வயிறு வந்து லைட்டாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து ரொம்ப ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த ஆசனாஸ் செய்யும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதுகு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நம்ம கூணு வடைஞ்சு உட்காறோம், முதுகு ஸ்ட்ரெயிட்டாக உட்கார முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முதுகு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உட்காரத்துக்குரிய ஒரு கேப்பபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசனாஸ் கொடுக்கும், இந்த வஜ்ராசனம் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடுப்பு தசை, அதாவது நமக்கு ஹிப்பில் வந்து இருக்க மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் நல்லா வந்து ஒரு பிளட் சப்ளை நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் இந்த ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது காலில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இது நேர் நிலையில் உட்காந்து நம்ம இதை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுவாசம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூக்களையும் இரண்டு துவாரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுவாசம் சீராக போயிட்டு வர்றத வந்து நம்ம இந்த ஆசனா செய்யும்போது உணரலாம். ஸோ வஜ்ராசனம் காமனாக எல்லாருமே செய்யலாம். ஸோ முக்கியமாக செய்ய முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா கால் முட்டி வலி மடக்க முடியாது அப்படின்றவங்க இதை செய்ய வேண்டாம். அதே மாதிரி ஏற்கனவே எலும்பு ரொம்ப வீக்காக இருக்குது, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற கண்டிஷனில் அவதிப்படுறவங்க, இல்லை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கால்களை புண்ணும் இல்லை ஏதாவது அடிபட்டு இருக்கவங்க, அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளவங்க வந்து இந்த ஆசனாஸை தவிர்த்துக்கலாம். ஸோ வஜ்ராசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பண்ணுங்கள்.
நம்ம அடுத்து செய்ய போகிறது வஜ்ராசனம் பொசிஷன்லே திருப்பியும் உட்காந்துட்டு பாலாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம், அதாவது சஷங்காசனம்னும் இதை நம்ம சொல்லுவாங்க. ஸோ பாலாசனம் அப்படின்ற ஒரு ஆசனம் நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னா அதே மாதிரி வஜ்ராசனில் உட்காந்துக்க போகிறோம். மூச்சு உள்ள எடுக்கும்போது ரெண்டு கைகளையும் மேலே தூக்கி நம்ம முன்னாடி நம்ம நமஸ்காரம் சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி முன்னாடி நம்ம இது பண்ணோம். பாலாசனம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமனாக குழந்தைங்க ஒரு தவழ்கிற ஸ்டேஜிலேருந்து எழுந்து உட்கார ஸ்டேஜுக்கு பண்ணும்போது ஒரு ஒரு பொசிஷனில் வருவாங்க. அந்த பொசிஷன் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலாசனம். பாலம் குழந்தைங்களோட பருவத்தை குறிக்கிற ஒரு ஆசனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலாசனம். இது செய்கிறதுனால என்ன ஆகுது? ஸோ நார்மலாக மூச்சு உள்ள எடுத்துகிட்டு நம்ம முன்னாடி கீழே குனிகிறோம். ஸோ அந்த பொசிஷனில் நார்மலாக ஒரு 10-20 seconds மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டு ரெண்டு கைகளையும் மேலே தூக்கிட்டு வந்து கைகளை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் கால்களை நம்ம ரிலாக்ஸ் பண்ணி காலை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது செய்யறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? காமனாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரொம்ப இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, மூச்சு விடுறதுக்கு ஒரு பக்கம் மூக்கு அடைச்சிக்கிச்சு மூச்சே விட முடியல அப்படின்றவங்க இதை நம்ம வந்து ஒரு சீக்வென்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி கீழே குனிஞ்சு திருப்பியும் நிமிந்து திருப்பியும் குனிஞ்சு, அதாவது சீக்வென்ஸாக வந்து ஆல்டர்னேட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மூச்சு அடைப்பு வந்து மூக்கு அடைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே ரிலீவாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசனம் செய்யும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று தண்டு உடம்பு நரம்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு, அதாவது ஸ்பைனோட நர்வ்ஸ் வந்து ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து நல்லா ஹெல்தி ஆகிறதுக்கும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் இந்த ஆசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வஜ்ராசனிலேருந்து செஞ்சு செய்கிறதுனால ஈவன் இந்த போஸ்டர்லேயே ரொம்ப நேரம் வஜ்ராசனில் உட்கார முடியாதவங்க இந்த மாதிரி போஸ்டரில் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்டைஜன் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியூஸ் ஆகும், அதாவது சரியாக ஜீரணம் ஆகலை அப்படின்ற பிரச்சனையும் இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தொப்பை குறையிறதுக்கு இந்த வஜ்ராசனோடு சேர்ந்து இந்த போஸ்டரில் நம்ம செய்யும்போது தொப்பை குறையிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த பாலாசனம். அதே மாதிரி முட்டி பாதம் வரது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கால் முட்டி பாதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடுப்புலேருந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இந்த ஆசனம் செய்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஆசனமும் கூட, எல்லாருமே செஞ்சுட்டு வரலாம். யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை முன்னாடி சொல்லியிருக்கேன், அவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆசனங்கள் தான் நம்ம செய்ய போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி தரையில் படுத்துக்கோங்க, தலகாணிலாம் இல்லாமல் கை கால்களை அகட்டி வச்சுக்கோங்க, கண்களை மூடி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செய்ய போகிறது பவனமுத்தாசனம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கை கால்களை ஒன்றா சேர்த்து வச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம அந்த சின்ன குழந்தைங்கள நம்ம முட்டி மேலே உட்கார வச்சு நம்ம ஒரு விளையாடு விளையாடு வந்து சாஞ்சாடமா அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்டர் தான் இந்த பவனமுக்தாசனம். இது காமனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூச்சு உள்ளே எடுக்கும்போது ரெண்டு கால்களையும் கால் மேலே தூக்கிட்டு கை முட்டியை மடக்கி ரெண்டு கைகளால் நம்ம அந்த முட்டியை சேர்த்து பிடிச்சிட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தலையை வந்து நம்ம நெத்தியை வந்து நம்ம முட்டியில் தொடறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். சப்போஸ் முட்டியில் நம்ம தலை நெத்தியை வந்து முட்டியில் தொட முடியாதவங்க நம்ம நார்மலாகவே வந்து பார்த்தா அட்லீஸ்ட் நம்ம கால்களை மடக்கிட்டு ரெண்டு கைகளையும் அந்த முட்டியை சேர்த்து பிடிச்சி வச்சு நம்ம ஒரு ராக்கிங் மூமெண்ட், அதாவது நம்ம ரோல் பண்ணுற மாதிரி மூமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது, இதனால் பெனிஃபிட்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமனாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது அதிகமாக கொழுப்பு இருக்குது தொப்பை இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீரியட்ஸ் ரொம்ப நாள் வரலை பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்ற ஃபீமேல்ஸ்க்கு இந்த ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டைஜன் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஃப்ளாட்லன் சரியானபடி கேஸ் வெளியே போகவே இல்லை வயிறு எப்பவுமே திம்முனே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முதுகு எலும்பு நல்லா வந்து மசாஜ் பண்ணுறது, ஸ்பைன் நல்லா வந்து ஒரு மசாஜ் தன்மை கொடுக்கறதுக்கு இந்த ஆசனாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கால் நல்ல தசைப்பகுதிகளும் முட்டியும் வந்து பார்த்திங்கன்னா தோல் பட்டைகளும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு இந்த ஆசனாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவனமுக்தாசனா. ஸோ இது யாரெல்லாம் செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் சொல்லணும், ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணவங்க ரொம்ப கார்டியக் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப ஹை பிபி உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இதை பண்ணாதீங்க. ஸோ மெயினாக வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது சரியானபடி மோஷன் போகாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதி வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சைனசைட்டிஸில் ஒரு பக்கம் மூக்கு கிடச்சிக்குது இல்லை சளி பிடிச்சிக்கும்போது மூக்கு கிடச்சிக்கின்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த வார ஆசனாஸ் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரோலிங் மூமெண்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூக்கடைப்பு டக்குன்னு விட்டுடும். இதுக்காக நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதோ இல்லை இந்த ஸ்ப்ரேஸ் பண்ணிக்கிறதோ வந்து பண்ணிக்க வேண்டிய அவசியங்களே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ நம்ம அடுத்து செய்ய போகிறது சேது பந்தாசனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசனம். இது நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகளால் ஒன்றை வச்சுட்டு நம்ம மூச்சு உள்ளே எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கால்களை மடக்கி போகிறோம். முட்டி லெவலில் காலை மடக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், கைகளை தரையிலே வச்சுட்டு மூச்சு உள்ளே எடுக்கும்போது நம்ம வெறும் இடுப்பை மட்டும், நம்ம இந்த படத்தில் காட்டின மாதிரி வெறும் இடுப்பை மட்டும் நம்ம தூக்க போகிறோம். இது இடுப்பு பிரச்சனை, அதாவது இடுப்பு வலி உள்ளவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஆசனம் பார்த்தீங்கன்னா இந்த சேது பந்தாசனம். ஸோ அதே மாதிரி வயிறு தொந்தரவுகள், அதாவது தொப்ப வயிறு குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆசனாஸை வந்து பார்த்திங்கன்னா சீக்வென்ஸாக வந்து ரொட்டீனாக வந்து ஒரு 25 டைம்ஸ் அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது பார்த்திங்கன்னா வயிறு குறையணும், தொப்ப குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆசனாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வயிறு பிரச்சனையாக உள்ளவங்களுக்கு, இடுப்பு பிரச்சனை சொல்லியிருக்கோம், வயிறு பிரச்சனை உள்ளவங்களுக்குன்றது சரியானபடி டைஜஷன் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசனாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேது பந்தாசனம். அதே மாதிரி நம்ம ஷோல்டர் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளட் சப்ளை நல்லா போகிறதுக்கும், அதே மாதிரி நல்லா லங்ஸ் வந்து செஸ்ட் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தலைக்கு ரத்தம் ஓட்டம் அதிகமாக பாயும்போது அதிகமாக வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், நல்ல வந்து ஒரு உடனே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் ரிடியூஸ் ஆகிறதுக்கும், நல்ல ஒரு மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆசனாஸ் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம பிரெயினுக்கு போக வேண்டிய பிளட் சப்ளை நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரெயின் ஆக்டிவாகிட்டாக இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொதுமளவு விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறது மர்ஜரி ஆசனம், அதாவது கழுத்து முதுகு வலி எல்லா பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஒரு கேட் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன, நம்ம பூனை வந்துட்டு சோம்பல் முறிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே இழுத்து நல்லா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுவோம் அந்த போஸ்டர், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சில பேர் கேட் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மர்ஜரி அப்படின்னா சான்ஸ்கிரிட் மீனிங்கில் பூனை அப்படின்றது, பூனை வந்து ஒரு முதுகு எப்படி நோக்கி கீழே நோக்கி வளைஞ்சிருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நார்மலாக நம்ம செய்ய போகிறது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முட்டி போட்டு நல்லா, அதாவது நம்ம தவடற போஸ்டரில் நம்ம வந்துட்டு, ஸோ மூச்சை உள்ளே இழுக்கும்போது நம்ம நல்லா வயிறை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நோக்கியும், மூச்சு விடும்போது ஆட்டோமேட்டிக்காக வயிறை மேல் பக்கமாக நோக்கியும் பண்ணணும். இதே மாதிரி போஸ்டர் நம்ம செய்யும்போது நமக்கு செஸ்ட், அதாவது செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறவங்களுக்கு, அதே மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி பிரச்சனை உள்ளவங்க இதை செய்ய வேண்டாம். வயிறு நல்லா தொந்தி குறைகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கழுத்து வலி உள்ளவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வலி குறைகிறதுக்கும், அதே மாதிரி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, பிடிப்பு தச பிடிப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஆசனாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தோல் பட்டையில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கு தோல் மசில்ஸ், அதாவது நம்ம அந்த புஜங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு அந்த ஷோல்டர் மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹேர் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும், அதே மாதிரி முதுகு வலி இடுப்பு வலி சரியாகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா இதை செய்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம 10 ஆசனங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாண்டிங் சீரீஸ், சிட்டிங் சீரீஸ், லையிங் சீரீஸ் அண்ட் ப்ரோன் சீரீஸ்ன்னு சொல்லியிருக்கோம். லையிங்லே சுப்பைன் சீரீஸ், ப்ரோன் சீரீஸ், அதாவது நம்ம நின்ன வகையில் செய்த ஆசனங்கள், உட்கார்ந்த நிலையில் செய்த ஆசனங்கள், அதே மாதிரி நேராக படுத்துட்டு அதே மாதிரி கவுந்து படுத்துட்டு செய்யக்கூடிய ஆசனங்கள், ஒரு சிம்பிளாக பேசிக்காக நம்ம வீட்டிலே பண்ணிக்க முடிஞ்ச ஆசனங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் ரெகுலராகவே பண்ணிட்டு வாங்க, ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் செய்கிறதுனால எந்த தொந்தரவும் உங்களுக்கு நாள் ஃபுல்லாக அன்றைக்கி ஆக்டிவாக இருக்கிறதுக்கும், நல்ல ஒரு ஸ்லீப் வர்றதுக்கும், நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் இந்த ஆசனாஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னு இருக்குன்னு சொன்னீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் அனுப்பலாம், உங்கள் குவெரிஸை நீங்கள் இதில் பண்ணலாம், அதுக்குரிய டவுட்ஸை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். ஒன்ஸ் அகெயின், 7th இன்டர்நேஷ்னல் யோகா டேக்காக நீங்கள் உங்கள் டைம் ஸ்பேர் பண்ணி என்னோட ஆடியோவை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.